வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம நவராத்திரி ஸ்பெஷலாக இனிப்பு சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிறு வச்சு இனிப்பு சுண்டல். நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு கப்பு பச்சை பயறு எடுத்துக்கணும். பாசி பயறுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெய் நெய் எதுவும் விட வேண்டாம், வெறுமனை அப்படியே வறுத்துக்கணும். அதுலேருந்து வாசனை வரும், அது வரைக்கும் வறுக்கணும். லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆயாச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அதை எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை களைஞ்சிட்டு அதை ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். தண்ணி அளவாக விடணும், நிறைய விட்டால் குழஞ்சி போயிடும். வெறும் ஒரு சவுண்டு விட்டு வேக வச்சா போதும். இப்போ பாருங்கள், கரெக்டாக தண்ணி விட்டதுனால ரொம்ப தண்ணி மிஞ்சலை. இது நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சுண்டல் வந்து நல்லா வெந்திருக்கணும், ஆனால் குழஞ்சி போயிடக்கூடாது. அதோடய ஷேப்பை ரீட்டைன் பண்ணணும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு நம்ம வந்து பச்சை பயறு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு கப்பு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெல்லம் வேணும்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு அரை கப்பு கூட போட்டுக்கலாம், அது உங்கள் இனிப்பை பொறுத்து. இது கரெக்டாக இருக்கும். இப்போ வெல்லம் நல்லா கரையட்டும். நவராத்திரினா நம்ம யூஸ்வலாக உப்பு போட்டு சுண்டல் தான் நம்ம கொடுப்போம். மிளகா வத்தல், பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு அப்படி தான் இருக்கும், காரமாக தான் இருக்கும் சுண்டல். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த நவராத்திரிக்கு செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த வெள்ள தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணிப்போம். ஆன் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்கிற தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சுண்டலுக்கு. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துப்போம். இப்போது நம்மளுக்கு வந்து வெல்லம் வந்து பாகு பதமெல்லாம் வர வேண்டாம், வெல்லத்தோட பச்சை வாசனை போனால் போதும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அடிக்கடி கலந்து விட்டு கொதிக்க விடணும். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு, வெள்ளத்தோட பச்சை வாசனை போயாச்சு. நம்ம இனிமே வந்து இந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை பயிரை இதில் சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் பச்சை பயிறு வேக வைக்கும்போது தண்ணி ஜாஸ்தி வச்சுருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த தண்ணியோடு இதில் போட்டோம்னா ரொம்ப நீர்த்து போயிடும். இப்போ வேக வச்சு வச்சுருந்த பச்சை பயிரை இதில் சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இனிமேல் அடிக்கடி கிண்டி விட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். நிறைய நேரம் கொதித்தாதான் வெல்லத்தோட ஃப்ளேவர் எல்லாம் இந்த பச்சை பயிரில் ஏறும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடியில் ஒட்டிடும். இது ஒரு வித்தியாசமான சுண்டல் வகையாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வெல்லம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால இது ஹெல்தியானதும் கூட. அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சுண்டல் வந்து சாப்பிட்டா அல்சர் வந்து நல்லா ஆறும், வயிற்று புண்ணு ஆறும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க தொடங்கியாச்சு. நம்மளுக்கு வந்து வெல்லம் ரொம்ப திக்காகணுங்கிறது கிடையாது, கொஞ்சம் லைட்டாக அது திக்காக தொடங்கும் போதே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆறினதுக்கப்புறம் நல்லா வந்துடும். இது மினிமம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ நம்மளுக்கு சுவையான இனிப்பு சுண்டல் தயாராயாச்சு. இந்த நவராத்திரிக்கு நீங்களும் பச்சை பயறு வச்சு இனிப்பு சுண்டல் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவில் உள்ள நிறை குறைகளை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.